Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai. Admissions open for BE, BTech, BArc, ME, MCA, MBA and MArc. Counseling code 1509. வர்ற ஆகஸ்ட்ல பிரிக்ஸ் சம்மிட் நடக்க போகுது. இந்த பிரிக்ஸ் சம்மிட் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, பிரிக்ஸ் சம்மிட்ல பிரிக்ஸ் கரன்சி வந்து வெளியிட போறதா வந்து தகவல் வந்திருக்கு. அந்த பிரிக் கரன்சி என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, டாலருக்கு ஈக்குவலாக வந்து வரப்போகுது. சரி, டாலருக்கு ஈக்குவலாக இவங்க ஏன் வந்து கொண்டு வரணும்? ஏற்கனவே டாலர் தானே அதிகமாக இருக்குது, டாமினேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தோணலாம். அதாவது அந்த டாமினேட்டை குறைக்கிறதுக்காக தான் வந்து பிரிக் கரன்சியை வந்து கொண்டு வராங்க. இந்த பிரிக்ஸ் யார் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த அஞ்சு நாடுகளோட கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ். ஏன் இந்த அஞ்சு நாடுகள் வந்து கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட டாமினன்ஸை உலகத்தில் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் வந்து இந்த அஞ்சு கண்ட்ரிஸுமே வந்து கூட்டு சேர்ந்துருக்காங்க. இந்த அஞ்சு கண்ட்ரிஸுமே பார்த்தோம் அப்படின்னா, எக்கனாமிக்கலி அதாவது வேகமாக வளர்ந்து வர நாடுகள். அதாவது இவங்க வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூஎஸ் இந்த மாதிரியான, யூஎஸ் யூரோப் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் கான்டினென்ட்டோட வளர்ச்சியை வந்து, அதாவது அவங்களோட வளர்ச்சி இல்லை, அவங்களோட டாமினன்ஸை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எங்கே குறைக்கணும் அப்படின்னா, வேர்ல்ட் பேங்க், ஐஎம்எஃப் இங்கெல்லாம் வந்து அவங்களோட டாமினன்ஸாக வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால, இந்த நாடுகள், ஆசிய நாடுகள், இந்த ஆப்பிரிக்க நாடுகள், இந்த நாடுகள்லாம் வந்து தங்களோட டாமினன்ஸோ இல்லை வளர்ச்சியோ கொண்டு வர முடியாமல் தவிக்கிறாங்க. அதுக்காக தான் வந்து இந்த ஐந்து நாடுகளுமே இணைஞ்சு இந்த பிரிக்ஸை வந்து உருவாக்குனாங்க. இது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரம்பத்தில் பிரிக்ஸ் இல்லை, பிரிக் மட்டும்தான் இருந்துச்சு. 2001 வந்து பிரிக் வருது. அப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இந்த டீமில் இல்லை. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த நாலு நாடுகள் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க நாலு நாடுகளும் சேர்ந்து தான் வந்து கொண்டு வராங்க. 2006 அஃபிஷியலாக வந்து இவங்க வந்து மீட்டிங்ஸ்லாம் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீவிரமாக எங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாங்க. 2009 ஃபஸ்ட்டு ஒரு சம்மிட்டும் நடத்துகிறாங்க. ஏன் 2009 நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 2008 யூஎஸில் நடந்த சில விஷயங்கள், அதாவது யூஎஸில் நடந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டால் உலகம் முழுக்க பொருளாதார மந்தம் வந்து 2008 ஏற்பட்டுச்சு. அதனால் அதை காரணமாக வச்சு இந்த டைம் தான் நம்ம பிக்கப் ஆகிறது சரியான டைம் அப்படின்னு சொல்லி அப்போ இறங்கிடுறாங்க. 2009 ஃபஸ்ட் சம்மிட் நடத்துகிறாங்க. 2010 சவுத் ஆஃப்ரிக்கா ஜாயின் பண்ணுது. அது வரைக்கும் பிரிக்காக இருந்தது பிரிக்ஸாக மாறுது. ஸோ இவங்க ஆசைப்பட்டபடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க்கில் வந்து அவங்களோட டாமினன்ஸை குறைக்க முடியலை அப்படிங்கிற சூழ்நிலை வந்து தெரிய வரவும் தனியாக வந்து ஒரு பேங்க்கை வந்து உருவாக்குறாங்க. அந்த பேங்க் தான் என்டிபி, அதாவது நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இந்த பேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாடுகளுக்கும் அதிகமான நாடுகள் வந்து இந்த பேங்க் வந்து ஆதரிக்கிறாங்க. அந்த பேங்க்ல மெம்பராகவும் இருக்காங்க. ஸோ இதாவது ஐஎம்எஃப்க்கு ஈக்குவலாக, வேர்ல்டு பேங்க்கு ஈக்குவலாக வந்து இந்த பேங்க்கை வந்து அவங்க டெவலப் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து டாலருக்கு ஈக்குவலாக அந்த கரன்சியுமே வந்து கொண்டு வரக்கிருக்காங்க. அதான் வந்து இந்த சம்மிட்டை வந்து 15th சம்மிட் நடக்க போகுது, தென்னாப்பிரிக்காவில் நடக்க போகுது. இந்த சம்மிட்டில் வந்து இந்த டாலர், அதாவது இந்த கரன்சி வந்து கண்டிப்பாக அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. சரி, பிரிக்ஸோட பவர் என்ன? அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க? பிரிக்ஸோட பவரில் ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் பார்த்தா அப்படின்னா, வேர்ல்டு பாப்புலேஷனில் 42% வந்து இவங்ககிட்ட தான் இருக்குது. அதாவது இந்த நாடுகளோட நிலப்பரப்புகளில் இருக்கிற மக்கள் தொகையை வச்சு பார்க்கும்போது வேர்ல்டு பாப்புலேஷனில் 42% வந்து இவங்க சைடில் இருக்குது. வேர்ல்டில் அதிகமாக ட்ரேடு செய்யக்கூடிய நாடுகளில் இந்த ஐந்து நாடுகளுமே முக்கியமான நாடுகளாக இருக்குது. ஸோ இந்த ஐந்து நாடுகளும் சேர்ந்து பண்ணுற வேர்ல்டு ட்ரேடோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, 17% இருக்குது. ஸோ இதுவுமே வந்து இவங்களுடைய சக்திக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இதே போல் வேர்ல்டோட ஜிடிபி லெவலில் இந்த ஐந்து நாடுகளும் சேர்ந்து கம்பைன் பண்ணி கொடுக்குற ஜிடிபி லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, 23% இருக்குது. இதுவுமே அவங்களுடைய பவரில் இது ஒரு முக்கியமான பவராக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வேர்ல்ட் பேங்க்கில் இவங்க ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க இல்லையா, அங்கே வேர்ல்ட் பேங்க்கில் ஐஎம்எஃப்லாம் வந்து எந்த நாட்டுடைய இது ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் இருக்கும். அந்த ஓட் பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் வந்து அவங்களோட டாமினன்ஸ் அதிகமாகும். அதாவது யூரோப் கண்ட்ரிஸ், யூஎஸ் கண்ட்ரிஸ் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா, அவங்க எல்லோரும் சேர்ந்து அவங்க கம்பைன் பண்ணி ஒரு ஓட்டு போடும்போது அவங்களுடைய பலம் தான் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க பக்கம் யார் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க பலம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த ஐந்து நாடுகளும் சேர்ந்து இவங்களோட ஓட் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா, 17.2% இருக்குது. ஸோ இதுவுமே வந்து இவங்களுடைய பவர், ஒரு முக்கியமான ஒரு பவர் இருக்குது. அதே போல வேர்ல்டோட லேண்ட் ஏரியாவில் 26.6% இந்த ஐந்து நாடுகளோட கம்பைனில் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த நாடுகளோட முக்கியமான பவர்ஸ். இந்த பவர்ஸை வச்சு தான் இந்த நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை டாமினேட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதுக்காக ஒவ்வொரு டைமும் வந்து சம்மிட்லாம் நடத்திட்டு இருக்காங்க. சரி, இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க கொண்டு வரப்போகிற இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் எப்படி வேர்ல்டு பேங்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும்? அதே நேரத்தில் இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம். இந்த இதில் ரஷ்யாவும் இருக்குது, சைனா இருக்குது, இந்தியாவும் இருக்குது,
எப்படி வந்து இந்தியா வந்து இதில் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இ, எம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். கவுன்சிலிங் கோட் 1509.